வெல்கம் டு மணிமாஸ்க். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணு கம்பெனி ஐபிஓக்குள்ள வராங்கங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா கிளென்மார்க், இவங்க ஒரு ஃபார்மா கம்பெனி. இவங்களோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 695 720 ரூபாவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் ஐபிஓ சைஸ் பாத்தீங்கன்னா 1060 கோடி ரூபா. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் ரிங்ஸ் பிரைவேட் லிமிடெட், இந்த கம்பெனி ஒரு மெக்கானிக்கல் காம்போனன்ட் பேஸ்டு கம்பெனிங்க. இவங்களோட ஐபிஓட மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 56 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 880 ரூபாயிலிருந்து 900 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்டி, இவங்க ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கம்பெனிங்க. ஸோ இவங்களோட ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 76 லேருந்து 80 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13.7 கோடி ரூபான்னு சொல்கிறாங்கங்க. இன்றைக்கி இந்த கம்பெனிலலாம் அப்ளை பண்ணி பார்க்குறவங்க அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அனலைஸ் பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம நியூஸ் 10. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால் கரண்ட் ட்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் நியூஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அதுவும் எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஒன் ஆஃப் தி லீடிங் பிபிஓ கம்பெனி இன் இந்தியா. இந்த ஸ்டாக்கை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட் ஹெல்த் கேர் அப்படிங்கிற கம்பெனி கூட இவங்க டைஅப் வச்சு பேஷண்ட் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்தை இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரில் ஒரு 400% வரைக்கும் க்ரோத் கொடுத்துருக்குங்க. ஸோ இவங்களோட ஸ்டாக் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. செகண்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா HFCL. இவங்க ஒன் ஆஃப் தி லீடிங் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் இன் இந்தியா. ஸோ இவங்க வந்து ரிலையன்ஸ் ஜியோக்கு இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்கங்க. கரண்ட்டாக ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா 4G ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ன்ற சர்வீஸை நார்த் இந்தியாவில் என்கேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் 5G டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. அதுக்கான சர்வீசஸாக இருக்கட்டும், ப்ராடக்டாக இருக்கட்டும், சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட ஷேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்தில் ஒரு 100% வந்து க்ரோத் கொடுத்துருக்குதுங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேர்டு நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட க்ரோத் வந்து ஒரு 74% இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து ஒரு 10 எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்கங்க. ஸோ லைக் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட எல்லா கம்பெனியுமே இவங்கக்கிட்ட இருக்குதுங்க. ஸோ அதனால் இவங்களோட கார்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெட்டராக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டாட்டாவோட எலக்ட்ரிக் கார்ஸாக வந்து லாஸ்ட் இயரில் வந்து அதிகமாக சோல்ட் ஆகிருக்குதுங்க. ஸோ அதனால் இவங்களோட ஸ்டாக் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஃபோர்த்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா பாண்டி ஆக்சைட்ஸ். இந்த கம்பெனியை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இவங்க லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு 3% மேலே ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க லெட் அண்ட் பிவிசி ரிலவெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கம்பெனிஸ் கெமிக்கல் கம்பெனிஸ்லாம் இருக்காங்கங்க. ஏன்னா ஃபியூச்சரில் பேட்டரி அண்ட் கெமிக்கல்ஸ்க்குலாம் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஐடிசி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஹோட்டல், சிகரெட் இது எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஸோ சிகரெட் மார்க்கெட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 70% மேலே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்கங்க. ஸோ இவங்களோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடியான க்ரோத் வந்து இருந்துகிட்ருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ ஒரு 33% வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ இவங்களோட ஸ்டாக் வந்து ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் ஸ்டாக்காக வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதனால் இவங்களோட ஸ்டாக் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ண இந்த ஸ்டாக் எல்லாத்துலேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நான் மணிமாஸ்கோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போஸ்ட் பண்ணுறேங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு மணிமாஸ்கோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.